மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு ப்ராடக்ட் டிசைன் வெபினார், சரியா? அதான் போட போகிறோம் வர 17ஆம் தேதி சாயங்காலம் 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம். ப்ராடக்ட் டிசைன்னா என்னன்னு தெரியுமா? ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறது. வேற உங்களுக்கு என்ன தோணுது? ஒரு ஒரு டிசைனை புதுசாக உருவாக்குறது. ஓகே, இப்போ ஒரு டிசைனை நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னா சும்மா போய் உட்காந்து சிஸ்டமில் உட்காந்து படம் வரைஞ்சா ஒரு டிசைன்லாம் உருவாகாது. அப்போ அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், என்னென்னலாம் பிளான் பண்ணணும்? ஏ சும்மா ஏதாச்சும் ஒரு பொருள் சொல்லுங்கள், ஏதாவது ப்ராடக்ட் சொல்லுங்களேன். நீங்கள் எப்பப்பா கண்ணுக்கு முன்னாடி நம்மளுக்கெல்லாம் நம்மளை மறுத்தா இருக்கிறாங்க. சரி, ஜக்கு எல்லாம் வாட்டர் கேன் போவேன் ஜென்ரலாக. சரி, ஒரு ஜக்கு, ஒரு ஜக்கு தயாரிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜக்கு யார் உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறான்? நான் தான் ஆர்டர் கொடுக்குறேன். நம்ம பசங்கள்லாம் வெளியே போய் தண்ணி குடிக்கிறாங்க, அது ஒரு ஜக்கு ஒன்று வாங்கி வச்சிட்டோம்னா இங்கே குடிச்சிக்கலாம். அப்போ ஜக்கு தயாரிக்கலாம், ஒரு ஜக்கு வேணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு என்னெல்லாம் வேணும், என்னென்ன ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் இருக்கு, என்ன பர்பஸ்க்காக அதை நான் யூஸ் பண்ணுறேன், இதை நான் பிளாஸ்டிக்கில் பண்ணலாமா ஸ்டீலில் பண்ணலாமா, எவ்வளோ காஸ்ட் வரும், இப்போ இதோட டிசைன் எப்படி இருக்கணும், கையில் பிடிக்கிறதுக்கு எப்படி இருக்கணும், எவ்வளோ சைஸில் இருக்கணும், கால்குலேஷன்ஸ் எதுவும் இருக்குதா இல்லையா, அதுக்கு என்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நான் போடணும், இது இன்ஜெக்ஷன் மோல்டிங்கில் பண்ண போகிறோன்னா இல்லை ப்ரெஸ் டேப்பில் பண்ண போகிறோன்னா இல்லை ஃபேப்ரிகேஷனில் பண்ண போகிறோன்னா இல்லை அது பேர் என்னது, அதான் ப்ரெஸ் டேப் சொல்லிட்டேனே, அதான் பன்ச்சிங் டைப்பில் பண்ண போகிறோன்னா, ஸோ இது இது எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாமே யோசித்து என்ன பண்ணணுங்கிறத யோசிச்சுக்கணும். இதுவே ஒரு வேலை. அதுக்கப்புறமா யோசிச்சா தான் நம்ம சும்மாலாம் அப்படியே விட முடியாது. அதுக்கப்புறமா ப்ராசஸ் நேராகுது, ஃப்ரீகான் ஸ்கெட்ச் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், அப்புறம் மாடல் பண்ணணும், அனலைஸ் பண்ணணும், இதெல்லாம் பண்ணி ஒரு ப்ராடக்டாக மாற்றக்குள்ளே போகணும். ஆனால் இது வேதத்துக்குள்ளே வருந்தான். அப்போ என்னென்னா ஒரு ப்ராடக்டை நீங்கள் டிசைன் பண்ணணும்னா சும்மா உட்காந்து யூடியூப்பில் போட்டு ஹவு டு மேக் இன்ஜின், இன்ஜினோட அனிமேஷன்ஸ் மெயினாக எடுப்பாங்க, சிமுலேஷன் எடுத்து அதை அப்படியே இந்த பிஸ்டனை போடுறது, அதை போடுறது, இதை போடுறது அப்படியே போட்டாங்க அப்படின்னா ஓகே, இன்னும் ஓயாம டிசைன் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிலாம் கிடையாது. ஸோ ஒரு டிசைன் இன்ஜினியராக நீங்கள் ஆகணும், ஒரு ப்ராடக்ட் டிசைன் டெவலப் பண்ணணும் அப்படின்னாவே ஸோ நிறையா விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ அது என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது, ஸோ அதில் என்னெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், அப்புறம் என்ன மாதிரி டிசைனுக்குள்ளே என்ன மாதிரியான கேரியர்லாம் இருக்குது, என்னென்ன மாதிரி வேலைகள்லாம் இருக்குது, அந் ஏன்னா நிறையா பேத்துக்கு அந்த வேலைகளே தெரியாது. எல்லாரும் வேலை யோசிக்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனியில் நம்மளுக்கு வேலை இருக்கும், டிசைன் படிச்சுட்டா ஒரு கார் தயாரிக்கிற கம்பெனியில் நமக்கு வேலை இருக்கும், இதுதான் நம்ம எல்லாம் யோசிக்கிறோம். பட் இதை தவிர்த்து வேறு என்னென்ன மாதிரி என்ன ஹிடன் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, நம்ம ஊருக்குள்ளே நிறையா கம்பெனி இருக்குது அது மாதிரி வேலை தர்றதுக்கு. ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்லணும்னா பேட்டர்ன் ஷாப்னு ஒன்று இருக்குது, யாருக்குமே தெரியாது. பேட்டர்ன் ஷாப்பில் ஒரு மெக்கானிக்கல் டிசைனருக்கு வேலை இருக்குங்கிறதே யாருக்கும் தெரியாது. ஸோ இதை மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் ஃபுல்லாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த வெபினார் 1.5 மணி நேரம் தான் பிளான் பண்ணுறேன். பட் மீறி போகலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இதில் வந்து அதில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ அந்த வேலையை நம்ம எப்படி கிராப் பண்ணுறது, அந்த வேலையை எங்கே போய் தேடுறது, நீங்கள் இந்த இல்லைனா இன்னைக்கு ஆடு போட்டாவே காசு கேட்குறாங்க. காசு புரியுதுங்களா? ஸோ காசு கொடுத்தா தான் ஆடு நான் போட முடியும். ஸோ அப்படிங்கிற நிலைமையில் ஒரு ஒரு கம்பெனியாக எப்படி உங்களை தேர்ந்தெடுக்கும், ஒரு கம்பெனிக்கு முன்னாடி எப்படி நீங்கள் போய் நிற்கிறது, இதெல்லாமே ஒரு பெரிய சவாலாக இருக்குது. இந்த சவால்களை பற்றியும் ஒரு டிசைன் இன்ஜினியருக்கு வேறு என்னென்ன சாஃப்ட்வேர்லாம் தெரியணும், ஆன்சிஸ் தெரியணுமா இல்லை சாலிட் ஒர்க்ஸ் தெரிஞ்சால் போதுமா இல்லை இது ரெண்டும் சேர்ந்து தெரியணுமா இல்லை ஏதாச்சும் ஒன்று தெரிஞ்சாலும் நம்மளுக்கு வேலை கிடைக்குமா, அந்த வேலை எங்கே கிடைக்கும், எப்படி கிடைக்கும், அந்த வேலை எப்படி நம்ம அடைகிறது அப்படிங்கிறத பற்றிய தான் இந்த ப்ராடக்ட் டிசைனில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். இது எப்போ நடக்குது, வர புதன்கிழமை. நீ என்ன சொல்கிற? பதன் இல்லை, புதன். எஸ், புதன்கிழமை 17ஆம் தேதி சாயங்காலம் 7 மணியிலிருந்து 8:30 வரைக்கும் இருக்கலாம். மேபி விளையாட போக மாட்டாங்க, விட மாட்டாங்க இன்னைக்கு. ஓகே, ஸோ அதான் நடக்க போகுது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காசு வாங்கலாமா வேண்டாமா, தருவாங்களா? ஓகே, போகும்போதுதான் காசு வாங்கி தான் செய்ய போகிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வாங்கலாம், பரத் தான் சொல்லுவார் எவ்வளோ வாங்கலாம் காசு. 1000 ரூபா வாங்கலாங்கிறீங்க, அடிச்சே போடுவாங்க 10000. இன்னும் நிறைய பேர் ஃப்ரீயாக கெடுக்கிட்டு இருக்கீங்க. ஆ, நீங்கள் சொல்லுங்கள். 2 மணி நேரம் தான், 100 ரூபா கொடுத்தா போதுமா? ஓகே, ஸோ மக்களோட எல்லாத்தோடைய ஆதரவு கிடைக்க இருக்கிறது 4 பேர் திருப்பி எதுவா சொல்லிக்கலாம். ஸோ என்னன்னா 99 ரூபா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். அது நீங்கள் ஆன்லைன்லேயே லிங்க் எல்லாம் வச்சிருவோம், கீழே யூடியூப்லேயே லிங்க் வச்சிருவோம், கிளிக் பண்ணி பே பண்ணிட்டு வெயிட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கே லிங்க் எல்லாம் மெயிலே வந்துடும். கரெக்டாக 7 மணிக்கு ஷார்ப்பாக வந்துடுவோம், கொஞ்சம் முன்னாடியே கூட வருவோம். டவுட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக கூட அப்பயே லைவ் செஷனில் நம்ம கேட்டுக்கொள்ளலாம். இதுதான் ப்ராடக்ட் டிசைன் ஒர்க் ஷாப், அதாவது வெபினார் ஆன் ப்ராடக்ட் டிசைன் ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்.
இது ஃப்ரெஷர்ஸ் அட்டன் பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ் வேற ஒரு ஃபீல்டு இருந்து இந்த ஃபீல்டுக்கு மாறுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் அட்டன் பண்ணலாம். இல்லை நான் டிசைனில் தான் இருக்கேன் அப்படின்னா எத்தனை வருஷமா இருக்கிறீங்க அப்படிங்கிறத பாருங்க. இஃப் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு 5 வருஷம் 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா, இல்லை இந்த விஷயங்கள்லாம் நீங்க கேள்விப்பட்டது இல்லைன்னா நீங்க வாங்க. இல்லை ஆல்ரெடி எனக்கு இதெல்லாம் தெரியும், நீ ஏதாவது புதுசாக சொல்லுவியான்னு வந்தேன் அப்படின்னா நான் புதுசாக எதுவும் சொல்ல போறது இல்லைங்க, அது இருக்கிறதா சொல்ல போறேன். மெயினாக வந்து ஃப்ரெஷர்ஸ் அந்த இப்போ ஒரு சமீபமாக 2-3 வருஷத்தில் வேற ஃபீல்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு என்னோட விஷயங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். பிளஸ் ஜாப்புக்கு ஏதாச்சும் ஒரு அசிஸ்டன்ஸும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். அவ்வளோதான், கண்ணன் கிடச்சிருச்சா அப்படியே எடுத்துக்கோ.